Now, good evening to all. Today we want to see part 76. Here we are seeing indirect to direct. So far we have seen active voice to passive voice patho, then passive to active. And today we are seeing indirect to direct. Direct to indirect are very easy. Indirect to direct la konja understanding panni eduthu. So, indirect to direct la in the he she pronoun vandhadhuna we are changing into I. இது வந்து quotation markல வரும். அந்த மாதிரி வரப்போ அந்த I அப்படினு change பண்ணனும். Then we you change it as you, our, your. அதே மாதிரி past tense இருக்கும். உள்ள வந்து past tense இருக்கும். That you are changing as present tense. அப்புறம் thatங்கிறது connective conjunction. இந்த conjunction வந்து எடுக்கணும். That அப்படினு வந்துச்சுனா that you remove it. Then after that told அப்படின்னு set to அப்படின்னு change பண்ணணும். Set அப்படின்னா set ஏதா ஏன்னா இங்க வந்து speaker, hearer, பேசுபவர் அதை கேட்பவர் ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறப்போ you are making set to. பட் ஒரே person வரப்போ setனா set அப்படின்னு இருக்கும். Says அப்படின்னா says இருக்கும். Present tense இருக்கும். Present tense இருக்கிறப்போ உள்ள இருக்கிற verb எல்லாமே in present tense வந்து அவுட் சைட்ல இங்க பாஸ்ட் டென்ஸ் இருந்தா உள்ள கொஞ்சம் எல்லாமே பாஸ்ட் டென்ஸா சேஞ்ச் பண்ணும். அண்ட் டோல்ட் அப்படிங்கறப்ப செட்டு இது வந்து நம்ம வொர்க் அவுட் பண்றப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நவ யூ சீ தி ஃபர்ஸ்ட் ஒன். தி பாய் செட் தட் ஹி வாஸ் குட் அண்ட் ஹேட் தட் ஹி நியூ இட். இங்க வந்து ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து தி பாய் செட் தட் ஹி வாஸ் குட். அடுத்தது அண்ட் ஹேட் தட் ஹி நியூ இட். இது வந்து அன்ஆடட் செட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பிகின் ஆகிறப்போ நம்ம வந்து எழுதியிருக்கோம் அண்டுக்கு ஆடட் செட் மீன்ஸ் அண்ட் கண்டினியூட். அப்ப அதை நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடணும். அப்ப இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு வி பிகின் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப இந்த இடத்துல என்ன என்ன ரூல்ஸ் நமக்கு த பாய் செட் வாட் இஸ் கிவன் இஸ் இன்டைரக்ட் and we are going to change it to direct form. So the boy said here inverted comma. Then the set என்ன பண்ணணும் எடுத்தது the inverted comma போடுறப்போ இந்த மாதிரி வரணும். ending ஆகுறப்போ இந்த மாதிரி வரணும். set வந்து you remove it. இப்ப இந்த keen வந்து இல்லையா இந்த ரூல்ஸ் என்ன இருக்கணும் கீன் வந்தா இட் ரெஃபர்ஸ் டு ஐ. சோ இந்த இடத்துல ஐ ஏன்னா பாய் வந்து சொல்றப்ப அப்ப ஐ. தென் இந்த வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ரூல்ஸ் என்ன ஆல் தி பாஸ்ட் டென்ஸ் இஸ் சேஞ்சிங் இட் டு பிரசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸா மாறும். அப்ப இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஈஸின்னு வழக்கமா போட தோணும். பட் திஸ் இஸ் ராங் பிகாஸ் ஐ கிட்ட ஈஸ்ட் வராது. சோ யூ ஆர் சேஞ்சிங் ஆம் நாட் இஸ் ஆம். சோ ஐ அம் குட். சோ ஒன் பார்ட் ஓவர். இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும் ஃபுல் ஸ்டாப். ஏன்னா அண்ட் ஆடட் தட் அப்படின்னு வரப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பிகின் ஆகுது. சோ அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹி நியூ ஏ. இப்பதான் சொன்னா கீன் வந்துன்னா என்னவா மாறும் ஐ. கீ மீன் யூ ஆர் ரைட்டிங் ஐ. தென் நியூ அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நியூ அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இங்கதான் ரூல்ஸ் சொல்லியிருக்கிறோம் பாஸ்ட் டென்ஸ் இஸ் சேஞ்சிங் பிரசன்ட் டென்ஸ். அப்ப இந்த நியூ அப்படின்னுடைய இதனுடைய பிரசன்ட் டென்ஸ் நோ. சோ யூ கேன் ரைட் ஐ நோ. That past tense is changing into present tense. Now we come to the next one. The girl told us that she wanted our help. What is given is indirect
that you are going to change into direct form. So, inga told na, clear? Told na enna varum set. Told na ve kandipa rendu per irupanga. Idu vandu speaker. Clear this is speaker. Adutha varaiyudiyadhu hearer. இது வந்து பேசுபவர், இது கேட்பவர். So speaker, hearer. அப்ப இந்த told என்னாகும், செட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது hearer இருக்க மாட்டாங்க. இது யார் கேட்கறாங்க அப்படிங்கறது இருக்காது. இந்த told வர்றப்போ ரெண்டு பேர் இருப்பாங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். Told அப்படின்னு வந்தா இந்த பக்கம் ஒரு பர்சன், தென் இந்த சைடு ஒரு பர்சன் கண்டிப்பா இருப்பாங்க. Speaker as well as hearer. பட்டு நெட்ல வெறும் செட் அப்படி மட்டும் வந்திருந்தா இந்த பக்கம் மட்டும்தான் இருப்பாங்க, இந்த சைடு நோ ஒன் இஸ் தேர். சோ நவ யூ ரைட் த கேர்ள். டோல்ட் என்னவா மாறிடும், செட். இந்த டூ வந்து மறக்காம போடணும். டூ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெட் இருக்காமா இந்த தெட்டை கண்டிப்பா எடுத்துடணும். இங்கதான் சொல்லியிருக்கிறோம் ஹி அப்படின்னா என்னவோ மாறும், இட் இஸ் சேஞ்ச் ஐ. So you write I. And the main thing you want to see is, you wanted is clear. The wanted is the past tense. The past tense is the present tense of marnuna ed tense. Kandipa inverted comma kula past tense undu it is changing a present tense. Appa id present tense of marnu appadina that enna nadum want. The ed is that you are taking. Nare mari inga avan nu. Inda thla avan vadudna we change it as your. We அப்படின்னு வந்ததுன்னா நாம். யூ அப்படின்னா நீங்கள், நீ நீங்கள். அப்ப அவர் அப்படிங்கிறது யுவர். That you are writing I want your help. பட்டு ரொட்டேஷன் மார்க் முடிச்சு இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். So the girl said to her, I want your help. So we see that one more sentence. Now you see the third one. The teacher says that the sun is at the center and asks whether, if you particular whether no particular. If we understand it. இதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கு இல்லையா, இது வந்து பிரசன்ட் டென்ஸ். இந்த சேஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். சின்ஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், உள்ள இருக்கிற வேர்ப் எல்லாமே கண்டிப்பா வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் எடர்னல் டு, த சன் இஸ் அட் த சென்டர். இது வந்து என்றுமே மாறாதது. அதனால இந்த ஈஸ் அப்படிங்கறது வாஸ் நல்லா மாற்றக்கூடாது, அப்படியே ஈஸ் நின்றா இருக்கும். இதுலயே அப்படிதான் ரெண்டு பார்ட், த டீச்சர் சேஸ் த சன் இஸ் அட் த சென்டர், இது ஒரு பார்ட். And asking is clear. And answers. இது வந்து நமக்கு தேவையில்லை, எடுத்தது எடுத்துட்டு இங்க இப்போ இல்லையா, இப்போ வந்தாலும் இது வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் தான் மாறும். க்வெஸ்சன் வேர்டா அப்படின்னு சொல்லி மாறும். க்வெஸ்சன் வேர்டா கண்டிப்பா WHO அல்லது HOவோ வராது. ஏன்னா அதுல வந்து ஆஸ்கிரன் வந்துட்டு கண்டிஷன் வந்து இருக்காது. WHO டைப்லயும் how many, how much, இந்த மாதிரி எச்சுவர் டைப்லயும் நோ கண்டிஷன் இந்த இப்பெல்லாம் வராது. அந்த இப்பெல்லாம் எதுக்கு வரும், கேன், வில், ஷேர், குட், இதெல்லாம் ஸ்டார்டிங்ல வந்திருந்தா மட்டும்தான் இந்த இப்ப வந்திருக்கும். சோ இந்த வே நம்ம இதை வந்து பிரிக்கணும். இந்த சோ இந்த இடத்துல இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த வாண்டட், இந்த வாண்டட் வந்து நம்ம பிரிக்கணும். அது தட் வி சீ லேட்டர். Now you write the first one. What is given is indirect and we are going to change into direct form. So write the teacher says ingadhu says abinada irukkum comma inga inverted comma potu that enna pannirukom eduthanum. Then the sun use capital letter, verb vandu no need to change, idu vandu endrum maaradha or unmai fact. So you are writing the sun is at the center. Here you write the sun is at the center. So one part over immediate full stop pattern. And the answers are written. If also you are taking.
இப்போ நம்ம இன்டராக்டிவ் கொஸ்டினா நமக்கு மாத்தணும். கொஸ்டினா மாத்துறப்போ திரும்ப நம்ம இந்த வாண்டட் இருக்குதே, சாரி நாட் வாண்டட், அண்டர்ஸ்டாண்ட். இந்த அண்டர்ஸ்டாண்ட் பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸ் சாரி நாட் பாஸ்ட் டென்ஸ், இந்த பிரசன்ட் டென்ஸ். இந்த பிரசன்ட் டென்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்? டூ பிளஸ் இந்த கொஸ்டினா மாற்ற போறோம். இந்த கொஸ்டினா மாத்திர டூ பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பிரசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸா இருந்தா டிட் பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட் எடுக்கும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இந்த இடத்துல என்ன இருக்கும்? அண்டர்ஸ்டுட். இப்ப அதை பத்தி நமக்கு தேவையில்லை. அண்டர்ஸ்டுட் அப்படின்னு இருந்திருந்தா எப்படி பிரிக்கணும்? டிட் பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிரசன்ட் டென்ஸ் வீவனா எழுதுவோம். பட் திஸ் நோ நீட் ஃபார் இட், அதனால அதை எடுத்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வீவன். வீவன்னா பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் வந்தாவே டூ தான் வரும். டூ வில் கம் ஒன்லி ஃபார் பிரசன்ட். அப்ப டூ பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு பிரிச்சுட்டோம். அடுத்தது இந்த இடையில யூ அப்படின்னு போட்டு இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் வர மாத்திரப்போ இந்த டூவையும் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிச்சுட்டு நடுவில் இந்த வீன் இருக்கு இல்லையா, இந்த வி என்ன ஆகும்? யூ. ஏற்கனவே எழுதியிருக்கோம் வி அப்படின்னு வந்ததுன்னா என்ன மாத்திடணும்? யூ அப்படின்னு மாத்திடணும். ஸோ இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணி அந்த இடையில யூ கொண்டு வந்தா மட்டும்தான் அது வந்து கொஸ்டின் ஃபார்மா வரும். ஸோ நவ் யூ டேக் அண்ட் ரைட்டி டூ வந்து கேப்டன் லெட்டர். ஸோ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் போட்டு மறக்காம என்ன பண்ணணும்? க்வெஸ்சன் மார்க் போட்டு அந்த இன்வெர்டட் கமாவை க்ளோஸ் பண்ணணும். ஸோ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்தாவே நமக்கு பார்த்தோன்னே அது வந்து கண்டிப்பா க்வெஸ்சனா மாத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுட்டு இந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். அந்த பிரசன்ட் டென்ஸை டூ பிளஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிரிச்சுட்டு திரும்ப இந்த ரெண்டையும் பிரிச்சுட்டு இடையில வந்து இந்த வீன் இருக்கு இல்லையா அதை நடுவில் கொண்டு வந்து டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் போட்டு நீ கொடுத்த கொஸ்டின் வா. தேங்க்யூ.